ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தெரிக்க விடுற அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆனாலே அது வந்து திருவிழா கோலமாக தான் இருக்கும். அதுவும் திருவிழாப்போ ரிலீஸ் ஆனாக்கா எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. ஸோ இது வந்து பொங்கல் சீசனில் ரிலீஸ் ஆனதுனால நிறைய தியேட்டரில் வந்து லேடிஸ்லாம் வந்து பொங்கல் வச்சு இந்த படத்தை வந்து வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்க உட்லேண்ட் தியேட்டரில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னாக்கா ரஜினி சாரோட தீவிர ரசிகரான அன்புன்றவர் காமாட்சின்ற பொண்ணை வந்து அங்கேயே, அதாவது தியேட்டரோட வளாகத்திலே வாசல்லே வச்சு அந்த பொண்ணு கூட வந்து இப்போ கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ எல்லாரும் வந்து கட் அவுட் வைப்பாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, ஸோ பொங்கல் வைப்பாங்க, நிறையா விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னுடைய தெய்வத்தோடைய படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அந்த தியேட்டர் வாசல்லே வச்சு அவரோட கல்யாணத்தும் நடத்தி முடிச்சிருக்காரு அவரோட தீவிரமான ரசிகர் அன்புன்றவர். ஸோ எல்லா ஃபேன்ஸ்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா சும்மாலாம் கொண்டாடல. ஸோ அங்கே இருக்கிற அத்தினி ஃபேன்ஸ், யாரெல்லாம் அந்த தியேட்டருக்கு வந்தாங்களோ அத்தினி ஃபேன்ஸ் அவங்களுடைய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அந்த மணமக்கள் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க, அதேமாதிரி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய விழா கோலமாக தான் இருந்தது. ஸோ பல்லூன்லாம் பறக்க விட்டு நிறைய மேலதாளங்கள்லாம் முழக்கம் விட்டு, ஸோ எப்படி வந்து ஒரு கல்யாண மண்டலத்தில் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு கோலாகலமாக நடக்குமோ அதேமாரி தியேட்டர் வாசலில் அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மற்ற நடிகருக்கு வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது. ஆனால் ரஜினி சாருக்கு அசாத்தியமான ஒரு விஷயத்தை கூட அசால்ட்டாக சாதாரணமாக நடத்தி முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை நம்மளால் காண முடிஞ்சது இன்னைக்கு காலையிலேருந்து. ஸோ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ ஃபேன்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ரசிகர் தன்னோட கல்யாணத்தை தன்னுடைய அது ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தியேட்டர் வாசல்லே வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு புதுமையான விஷயமா இருக்குது. அதேமாரி அவர் எந்த அளவுக்கு ரஜினி சார் மேலே அன்பு காட்டிருக்காரு, அன்பாக இருந்திருக்காரு, அவர் வெறியாக இருந்திருக்காருன்றது எப்படின்றது உங்களுக்கு தெரியுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.